ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தா என்னன்னு சொன்னால், அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் மூன்று அப்பான்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருந்தேன். அப்போ எனக்கு அது அப்படி இந்த கரண்ட் அடித்த மாதிரி ஷொக் ஆகிட்டேன். இது என்னடா அப்பா, இது 27 வயசுக்குள்ளே இப்படி ஒரு விஷயமா ஆண்டு. அப்போ ஒரு பிரச்சனை விட்டான்னா அதை திருப்பி திருப்பி எடுத்து அந்த வித்தியாசமாக கதைக்கிறது, அங்கே இது பண்ண பிள்ளை பண்ண இங்கே பிள்ளை பண்ணுன்னு சொல்லி கதைக்கிறவங்க வந்து ஒரு பிள்ளை. அதாவது இப்போ நீங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களோட மூன்றாவது பிள்ளையோட அப்பாவும் வேறையா? ஓகே, அப்போ உங்களோட மூன்று பிள்ளைகள்கிட்ட அப்பாவும் வந்து வேறு வேறையாக்கள். ஆ ஓகே, அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா இப்போ ஒரு பிள்ளைய பிள்ளையில பேசாமல் இருக்கிறேன், பிள்ளையெல்லாம் வச்சுக்கொண்டு பேசாமல் இருக்கிறீங்க. ஓகே, வந்து திருமணம் செய்கிறது வந்து பிள்ளையன்று நான் சொல்ல மாட்டேன். உங்களோட முதலாவதவரை மாற்றிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் ஓகே, எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சது கூட தப்பில்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு 18 வயசு, அவருக்கு 36 வயசு என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட 18 வயசு வித்தியாசம் என்ன, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அப்பாவுக்கு சமனான ஆளுன்னு சொல்லலாம் என்ன. அப்படியான ஒருத்தரை நீங்கள் திருமணம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனநிலைமை உங்களுக்கு எப்படி வந்தது? ஒரு சப்போர்ட் எந்த மட்டத்தில் இருக்குமெண்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது வந்து இப்போ உங்களை பற்றின ஒரு எண்ணம் இந்த கிராம மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற அவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி உதவி செய்ய யாரும் வந்தாலும் அதை தடுக்க நினைப்பாங்க நினைக்கிறீங்களா? தடுக்க தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, புலை விட்டு நான் இப்போ சண்டை வந்தா சொல்றேன். அதானக்கா என்னண்டா, இப்போ புலை விடுறது தவறுண்டு இல்லை, சரிதானே? அதாவது வந்து இப்போ அறியாமல் புலை செய்யறது வந்து வளமை, ஆனால் அதே பிள்ளைய திரும்ப திரும்ப செஞ்சால் அது எங்களில் புலை. அண்ட் வந்து என்ன தான் நீங்கள் தவறு செஞ்சாலும் அதுக்கு கடவுள்கிட்ட பாதையில் வந்து மன்னிப்பு இருக்குது, சரிதானே? ஒரு உலந்தாரி படியினருக்கு வந்து ஒரு கொடுமையான வருத்தம், அதாவது வந்து HIV தொற்று வந்திருக்குது. அப்போ அவங்க வந்து முன்வந்து போட்டி கொடுக்குறான், சரிதானே? ஏன், தனக்கு என்னென்ற அந்த நோய் வந்தது அதன் மூலமாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இனி வர்ற சமுதாயம் வந்து திருந்தி நடக்கணும்ன்று ஒரு முன்னுதாரணமாக ஒரு உலந்தாரி படியன் வந்து போட்டி கொடுக்குறான். ஆனால் அவங்க அங்கே வந்து சரியாக கஷ்டப்பட்டு சரியான கஷ்டமான வேலைகள் துடைக்கிற கழுவுறது அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் செய்வாங்க, சரிதானே? அவங்க வந்து அங்கே அந்த வேலையில் செய்ய வைக்கப்பட்டால் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கலாம், இங்கே உள்ளவங்கள பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களோட அம்மா 65 வயசில் வந்துட்டு வீட்டு வேலையை போகிறாண்டேக்குள்ளே நீங்கள் ஏன் போக முடியாது? அதுக்குள்ளே நீங்கள் சாதாரணமாக பழகியிருக்கலாம். வெளிநாடுகளில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 6 மாதம் 9 மாதம் கடந்தாலே பிள்ளைய சில இடங்களில் கொடுத்துட்டு அவங்க வேலையை போகிறாங்களேக்குள்ளே 1.5 வயசுன்றக்குள்ளே நீங்கள் அம்மம்மா தானே, வடிவாக பழகியிருக்கலாம். நீங்கள் அம்மம்மாட்ட கொடுத்துட்டு போனால் அம்மம்மா 6 பிள்ளையை வளர்த்தவாக்கு ஒரு பிள்ளையை பார்க்க தெரியாதா? நிறைய அனுபவப்பட்டுருங்க. நான் உங்களை பற்றி இன்னும் நிறைய கேள்விப்பட்டுட்டு தான் வந்தேன் நான், விளங்குதா? ஆனாலும் நான் அது சம்மந்தமாக நான் உங்களோட கதைக்கல பார்ப்பேன். இப்போ கூட நான் உங்களோட வீட்டை வரும்போது எல்லோரும் வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க, யார் போகிறாங்க, ஏன், காரணம் என்ன? உங்களை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயம் தான் இந்த ஊருக்குள்ளே இருக்குது. ஏன்னா எங்களை பற்றி யார் என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாறணும், சரிதானே? நீங்கள் மாறணும், நீங்கள் நல்லா வரணும், உங்களை பற்றிய பேர் மாறணும். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டம் கீரிமலை நகுலேஸ்வரம்ன்றது தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு 10-15 நாளாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து எங்களுக்கு டெய்லி வந்துட்டு கோல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ட்ரூ கோலரில் பார்த்தா பூஜா பூஜா அப்படின்னு சொல்லி பேர் விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ எனக்கு உண்மையிலே வந்து இப்போ ஒரு தடவைக்கு மேலே நிறைய தடவை தொடர்ந்து எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும். என்னெண்டா இப்போ அப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்ன கிருஷ்ணா, அப்போ நீங்கள் ஒரு அடுக்க அடி தொடர்ந்து எடுத்தால் தானே எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, அப்படி இந்த அர்த்தம் இல்லை. நான் உண்மையிலே ஒரு தடவை 2 தடவை மிஸ் கால் வந்தாலுமே பார்த்துட்டு நான் திரும்ப எடுப்பேன். ஆனால் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் ஒரு இரிட்டேட்டிங் மாதிரி இருக்கும், சரிதானே? அப்போ நான் இதே யாரில் இது இப்படி எடுக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு ஆன்சர் பண்ணி கதைக்கிறப்ப இப்படி கீரிமலையிலேருந்து கதைக்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு வயசு 27, எனக்கு வந்துட்டு 3 பிள்ளைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான கஷ்டம். அவரும் வந்து விட்டுட்டு போயிட்டார், நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும், எங்கள்ட ஊருக்குள்ள நிறைய உதவிகள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே அப்போ நான் சொன்னேன், சரி நான் வந்து பார்க்குறேன், இப்போ ஏர்போர்ட்டு போகணும், என்ட வந்துட்டு தம்பின்ட்ட பிறந்தநாள் அப்படி கொஞ்சம் வேலைகள் எனக்கு இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொண்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய தினமும் தங்கச்சி வந்துட்டு கால் பண்ண நான் கதைக்கிறப்போ வந்துட்டு அப்படி கீரிமலையிலேருந்து பூஜா அப்படின்ற அப்புறம் நான் வந்து சொல்லியிருந்தேன், சரி ஓகே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும், நோமலாக வெளி பேக்ரவுண்டை பார்த்தாலே வந்து வேலிகள் வீடு வாசலை பார்த்தாலே வந்துட்டு கஷ்ட நிலைமைகள் வந்து தெரியுது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கும், சரிதானே? வந்து இப்போ
என்ன சொல்கிற வந்துட்டு இப்போ நெருப்பு வந்துட்டு சுடுமண்டை தெரிஞ்சு நாங்கள் கொண்டே கையை வச்சா அது எங்களில் புள்ள, அதுவும் ஒரு கஷ்டம்தான். அது வந்து வில்லங்கமான கஷ்டம். சிலவில் வந்துட்டு எங்களை அறியாமலே நாங்கள் நெருப்பில் வந்துட்டு காலை வச்சிருவோம், அது வந்துட்டு எங்களை அறியாமல் நடக்கிறது. அப்போ அதுவும் ஒரு கஷ்டம், அது ஒரு விதமான கஷ்டம் சரிதானே. இப்போ இந்த கஷ்டம் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு இவங்க கால் பண்ணும் வரைக்கும் தெரியாது அந்த கஷ்டம் என்ன மாதிரின்னு சொல்லி. ஆனால் ஊருக்கு வந்து விசாரிக்கும் போது சொன்னாங்க, இது வந்து நெருப்பு கொண்டே கையை வைக்கிற கஷ்டம் அப்படின்ற மாதிரி சரிதானே. அப்போ அதால் நாங்கள் இது சம்மந்தமாக இருக்கா வடிவாக விசாரித்து தான் வந்து சில காரியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கோம் சரிதானே. நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு இருக்கோம், பார்ப்போம் என்ன மாதிரி நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிதானே. இப்போ தான் எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் வந்துட்டு கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு இருந்தாலும் சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று செய்யத்தானே வேணும். அண்ட் வந்து எங்களோட வீடியோக்கள் மூலமாகவும் சில சில அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டியிருக்குது. ஸோ அந்த வகையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்து கதைப்போம். ஸோ வந்து இதுதான் தங்கச்சி இருக்கிற வீடு. தங்கச்சி, ஓ வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ம், நல்லா இருக்கிறீங்களா? இவ யார், உங்களோட மகளா மூத்த மகளா? இவ ரெண்டாவது அவா, இவா ரெண்டாவது, இவா மூன்றாவது, அதுக்கு அதுதான் இப்போ மூன்றாவது. ஓகே, அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் என்ன. சரி ஓகே, அப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் கதைப்போம் அக்காவோட, சாரி தங்கச்சியோட கதைப்போம். ஸோ இது உங்களோட சொந்த வீடா? அதான் அரசகாணின்னு சொல்லிப்பேன் உங்களுக்கு தானே, நீங்கள் தானே இருக்கிறீங்க என்ன. ஓகே, அப்போ வந்து இது உங்களோட வீடு. வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த ஜன்னலையெல்லாம் உடைஞ்சாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படியா? ரைட், ஓகே. தண்ணி வசதியெல்லாம் இருக்குதா? தண்ணி வசதியெல்லாம் இருக்குது, டொய்லெட் இருக்குதா? அதெல்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த மைக்கு தாங்கப்போ. என்னண்டா, நாங்கள் ஒவ்வொரு வீடியோக்களும் செய்ய முன்னம் வந்து அந்த வீடியோவில் கதைக்கிற தரப்புன்ற சம்மதம் கேட்குறது வளமை. அப்போ உங்களுக்கு சம்மதம் தானே இந்த வீடியோவில் கதைக்கிறதுக்கு என்ன? ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு இப்போ உதவி நாங்கள் எப்படி செய்கிறோம்ன்றதை நீங்கள் நன்கு அறிஞ்சிருப்பீங்க. அறிஞ்சிங்களா எப்படி செய்கிறோம்? பெருசாக நான் அறியலை, ஃபோன் எடுத்ததான் ஒரு அக்கா ஃபோன் எடுத்த சொன்னவை. அதாவது வந்து நாங்கள் எங்கள்கிட்ட காசில் தார இல்லையாக்கா, மற்றவங்களோட காசை பயன்படுத்தி தாரோம். அப்போ இது எப்படி அமைய போகுதுன்னு சொன்னால் வந்து இப்போ நீங்கள் லைக் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் போயிட்டு உதவி கேட்கும்போது வந்து உங்கள் சம்மந்தமான விவரங்கள் எல்லாம் அவங்க கேட்பாங்க தானே. அப்போ கேட்டு அது ஒரு ஃபார்மாக ஃபில்லப் பண்ணி அதை அனுப்பி உதவிகள் வர மாதிரி தான். இப்போ நாங்களுமே உங்கள் சம்மந்தமான விடயங்களை வந்துட்டு அறிஞ்சு வெளி உலகத்துக்கு காட்டுவோம். அவங்க தான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க சரிதானே. அப்போ அப்படியான ஒரு தன்மைக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்க தானே, ஒத்துக்கொள்கிறீங்க தானே? ஏண்ணா, ஓகே. அப்போ இந்த மைக்கோருக்கு அதில் கொள்ளுவோங்க, அதில் சட்டையில் கொள்ளுவோங்க எப்படின்னு சொன்னால் இப்படி அமர்த்தி கொண்டு இப்படி அப்படி அமர்த்தி கொண்டு கொள்ளுவோங்க. ஸோ வந்து வீட்டை இருக்கா உள்ள பார்க்கட்டா? நான் இருக்கா இருக்கா கொஞ்சம் பிளத்துங்கம்மா. ஸோ வந்து இப்போ இது எவ்வளோ காலம் இந்த வீடு உங்களுக்கு கிடைச்சி? 5 வருஷம். 5 வருஷமா? கூட வரும் என்ன 2 வருஷம்ன்றக்குள்ளே என்ன இவங்க கட்டி தந்து 2 வருஷமா? இல்லை கூட வருமென்று கூட வருமென்று நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு முதல் யாரும் இருந்தவங்களா? இல்லையே, நீங்கள் தானே ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்தீங்க. நீங்களும் அம்மாவும் இருந்தீங்க. அம்மா இப்போ எங்கே? அம்மா வேலையை போயிட்டேன். இப்போ வேலையை போயிட்டாங்க, வருவாங்களா பின்னேறம்? நேரஞ்சல்ல வருவாங்க. ஓகே, இப்போல்லாம் சாப்பிட்டீங்களா? மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க? பனிஷ் சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் அதை பனிஷ் சாப்பிட்டீங்களா? ஓகே, படுத்துக்கிற காலுக்கு எத்தனை வயசு? 1.5 வயசு. ஓகே, தங்கச்சிக்கு என்ன பேர் அம்மா? ஓகே, பிள்ளைக்கு என்ன பேர்? ஓகே, அம்மா நல்லா பார்க்குறாங்களா அவங்கள? வடிவாக பார்க்குறாங்களா அம்மா? அம்மா என்ன வேலைக்கு போகிறவங்களா? வேலைக்கு போகிறோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு யார் சாப்பாடுக்கெல்லாம் உதவி செய்கிறது? சாப்பாடு எல்லாமே யார் வாங்கி தரது? அம்மா தானா? அம்மா தான் வாங்கி தரதா? ஓகே, எங்கள் பிள்ளைங்க அப்பா அங்கே? அப்பா இல்லைண்ணா. அப்பா எங்கே போயிட்டார்?
ஆளுக்கு எத்தனை வயசு அக்கா? 9 வயசு. 9ஆ? உங்களுக்கு? 8. உங்களுக்கு 8. அப்போ இவா தான் மூத்ததா? ஆ ஓகே. அப்போ இப்போ எத்தனை 3ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? 4ஆம் ஆண்டு. ஓகே. நீங்கள் 3ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. ஓகே. எந்த பள்ளிக்கூடம்? நகலேஸ்வர வித்யாலயம். சரி ஓகே. அப்போ வந்து இதுதான் வந்து இவங்களோட வீடு. இது யார்ட்டு ஃபோட்டோவா? அப்பாவா? அப்பா என்ன? சரி ஓகே. அப்போ நாங்கள் வெளியில் இருந்து கதைப்போம். சரிதானே? கதிரை இருக்குதா? வேறு ரெண்டு கதை தான் இருக்குதா? ஓகே ஓகே. அப்போ பார்த்துருப்பீங்க வந்து தங்கச்சிட வீட்டை எல்லாம் நாங்கள் வந்து காட்டியிருப்போம். அண்ட் வந்து தங்கச்சிட்ட அப்பா வந்து இறந்துட்டேராம். அண்ட் வந்து கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டேராம். அம்மா வந்து இப்போ தற்சமயம் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்களாம். இல்லை அதில் இருக்கல கஷ்டம். அப்போ நாங்கள் வந்து இப்போ கதைப்போம். சரிதானே? மேலதிகமான விடயங்களை கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சு கொண்டா தானே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாமே. என்ன? ஓகே. அப்போ மறுபடியும் ஒரு வணக்கம் உங்களுக்கு. சரிதானே? அப்போ என்ன பேர் உங்களோட முழு பேர்? எனக்கு சுகிதா. சுகிதா. ஓகே. அப்போ பூஜான்றது வீட்டுக்கு பூஜான்னு கூப்பிடுறாங்க. என்ன? சரி ஓகே. இப்போ வளமையாக வரும்போது வந்துட்டாக்கா எனக்கு அக்கா அக்கான்னு தான் சரி வருது. பரவாயில்ல. ஓகே, நான் அப்படியே சொல்கிறேன். நோமலாக வந்து இப்போ ஒரு வீட்டை வந்து நாங்கள் உதவி செய்ய வர்றோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் நோமலாக அவருக்கு வந்து கேட்போம். சரிதானே? ஓகே. இந்த பிள்ளை, இந்த அக்கா, இந்த அண்ணா என்ன மாதிரி கஷ்டமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறப்போ வந்து சொல்லுவாங்க உண்மையிலே சரியான கஷ்டம், உண்மையிலே வந்து பயங்கரமாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஊருக்குள்ளே. அப்போ கேட்குறப்போ வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டாம், இப்போ நாங்கள் ஒரு சரியான இடத்துக்கு தான் வந்து உதவி செய்ய வந்திருக்கோம்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இன்றைக்கு உங்களோட விட்ட வர முன்னமும் நான் ஒரு 2-3 இடத்தை விசாரித்தேன். சரிதானே? அப்போ விசாரிக்கும்போது வந்து இப்போ உங்களை பற்றியும் வந்து சொன்னவங்க நீங்கள் கஷ்டமா இல்லையா அப்படி என்ன மாதிரிலாம் சொன்னவங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தெரியல எனக்கு என்ன சொன்னேன். இங்கே வந்து ஏரியாக வந்து நான் எனக்கு யாரும் என்ன தந்தாலே பிடிக்கிறேன் இல்லையாவைக்கு, ஏன்னா எனக்கு கொடுப்பான்னு தங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி சண்டையில் பிடிக்கிறது அப்படி தான் இங்கே வந்து ஒற்றுமை இல்லை. சார், நம்ம இப்போ ஒரு பிரச்சனை விட்டான்னா அதை திருப்பி திருப்பி எடுத்து அந்த வித்தியாசமாக கதைக்கிறது. அங்கே இது வேணும் பிள்ளை வேணும், இங்கே பிள்ளை வேணும்னு சொல்லி கதைக்கிறவ இங்கே வந்து அப்படியானாகத்தான் இங்கே இருக்கணும். ஒற்றுமையே இல்லை எங்களோட. இப்படித்தான் என்னண்டா, இப்போ நாங்கள் வந்து பிழை செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை தானே. இப்போ எல்லாருமே பிழை செய்கிறது தான். இப்போ அறியாமல் ஒரு பிழையை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதை திருப்ப திருப்ப கதைச்சு காட்டுறதில் அழகில்லை. சரிதானே? ஆனால் ஒரே பிழையை வந்து நாங்கள் திரும்ப திரும்ப செய்வோமாக இருந்தால் அதை யாருமே கதைப்பாங்க, விளங்குது. அது நோமல் என்ன, அப்படி தான் மனித இயல்பு. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ உங்களோட நிலைமை வந்து என்ன மாதிரி? இப்போ நோமலாக நீங்கள் சொல்கிறீங்க தானே, என்னண்டு அங்கே பிள்ளை வாங்கினேன், இங்கே பிள்ளை வாங்கினெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுண்ட உண்மை என்னக்கா? அது உண்மையா? அண்ணா என்னன்னு கேட்டால் நான் முதல் எனக்கு தெரியாத வயசில் தான் பிரச்சனை பட்டு அந்த பிள்ளை பிறந்தது. ஓகே. பிறகு என்ன என்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, அண்ணாக்கள் கதைக்கிறே இல்லை, அம்மாவுக்கும் பருத்தம். அப்போ திருப்பி ஒரு கல்யாணம்னு செய்தேன். செய்து கொஞ்சம் காலமாக என்னோட இருந்த விரைவர். பிறகு அடிக்கையில் ஆக்கினார். அப்புறம் அவர் முதல் கல்யாணம் செய்தது தெரியாது எனக்கு. அதாவது வந்து இப்போ உங்களோட முதலாவது பிள்ளை வந்து பிரச்சனை பட்டு பிள்ளையோட அப்பா வந்து வேறு. ஓகே. அதே மாதிரி இரண்டாவது பிள்ளையோட அப்பா அது வந்து வேறு, அவரும் வந்து வேறு. நீங்கள் கல்யாணம் செஞ்ச ஒரு ஆளை தெரியாமல் கட்டிட்டீங்க. அப்புறம் அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரா? மனசியோட சேர்ந்திருந்துட்டேன். சேர்ந்துருந்துட்டேன். திருப்பி நான் பிள்ளை செய்தேன்னு தான் அண்ணன் கஷ்டம் பண்ணிட்டு என்னைய பாப்பினம் தானேன்னு தான் நான் திருப்பியும் கல்யாணம் செய்து திருப்பியும் கல்யாணம் செஞ்சீங்களா? மூன்றாவது கல்யாணம் இருந்து இருந்து அவரும் விட்டுட்டு போதன். இப்போதான் நான் நல்ல மாதிரி இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் கொண்டு வந்தது. இப்படி ஒரு பிள்ளை, அதாவது இப்போ நீங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களோட மூன்றாவது பிள்ளையோட அப்பாவும் வேறையா? ஓகே. அப்போ உங்களோட மூன்று பிள்ளைகள்கிட்ட அப்பாவும் வந்து வேறு வேறையாக்கள். ஆ ஓகே. அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா இப்போ ஒரு பிள்ளையும் பிள்ளையில பேசாமல் இருக்கிறேன். பிள்ளையெல்லாம் வச்சுக்கொண்டு பேசாமல் இருக்கிறீங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் அக்கா. நோம்பில் நீங்கள் எத்தனை வயசில் முதலாவதாக திருமணம் செஞ்சீங்க? 15 வயசு 16 வயசு 15 வயசில் திருமணம் செஞ்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு 27 வயசுனா மூத்த பிள்ளைக்கு 9 வயசு. 9 வயசுன்னு சொன்னால் 18 வயசில் பிறந்திருக்கிறா முதலாவதால். ஆனால் நீங்கள் 15 வயசில் திருமணம் செஞ்சிட்டீங்க முதலாவதால். அவர் உங்களோட எவ்வளோ காலம் இருந்தவர்? அவர் கொஞ்சம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவர் தாண்டிலேன்னு சொல்லி பிரபோலிசில் எல்லாம் கொடுத்து பிள்ளைங்கள் என்னண்டு என்னோட கதைச்சு பிரச்சனை பட்டு எல்லாமே இருக்கிறேன்னு தெரிய வந்து. ஓகே. இப்போ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்க போவேன். அங்கே
சொன்னவன் இப்படி ஏழாம இருக்கிற ரெண்டு மாதம் உண்டு. அப்போ நான் அம்மா அதை சொன்னேன், இப்படி தான் பிரச்சனை உண்டு. அப்புறம் அங்கே வேண்ட வீட்டை ஊட்டிக்கன்னு போனேன் போலீஸுக்காரை வச்சு. போலீஸ்காரங்களே ஏற்றிக்கணும் பேரை கொண்டே அடைச்சி வச்சுருந்தவங்க ஜெயிலுக்கு. அப்புறம் அவர் வந்து தான் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லி அப்புறம் கோர்ட்ஸுக்கு விட்டுவாங்க. கோர்ட்ஸ் மூலமாகவே காசை கட்டி பிரச்சனையை வெட்டி போட்டு வந்துட்டேன். எங்களை ரெண்டு பேரையும் குழம்பு கொண்டு போகணும், இங்கே ரத்தம் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி ரெண்டு பேரையும் கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு. அப்புறம் ஒரு கதையும் சொல்லி இல்லை எங்களுக்கு. அப்புறம் போலீஸ்காரன் வந்து சொன்னாங்க என்ட்ரியை விட்ட சொல்லி வந்து. அப்புறம் நான் போய் என்ட்ரியை வெட்டிட்டேன். என்ட்ரியை விட்டுட்டீங்க என்ன? அப்போ முதலாவது பிள்ளையோட அப்பா வந்து அவர் தான் உறுதி. அப்போ அவர் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டார். திரும்ப ரெண்டாவது தான் நீங்கள் ஏற்கனவே திருமணம் செஞ்சவரால் திருமணம் செஞ்சுருக்கீங்க. அது என்ன மாதிரி நடந்தது? அவர் இங்கே வந்தவர், வந்த இடத்த நான் லவ் பண்ணேன். லவ் பண்ணினீங்க? ஓகே. அவர் இங்கே எங்கே இங்கே வந்தவர்னு சொல்லி வேலைக்கு வந்தவரா? இல்லை, அவங்க அக்கா இருக்கிறாங்க அலவுண்ட விட்டா. ஓகே, வந்த இடத்துல நீங்கள் லவ் பண்ணீங்க. அவருக்கு எத்தனை வயது? அவருக்கு 36 வயசு. 36 வயசு. நீங்கள் விரும்பும்போது உங்களுக்கு எத்தனை வயது? பிள்ளை பிறந்த ஒன்றுதான், 18 19 வயசில் விரும்பியிருக்கீங்க. 36 வயது ஒரு ஆள், அதாவது உங்களை விட 17 வயசு கூடின ஒரு ஆள். ஏன்னா உங்களுக்கு எத்தனை சகோதரங்களுக்கா? எனக்கு 6 பேர். 6 பேர் என்ன? ஓகே. 6 சகோதரங்களும் இப்போ எங்கே இருக்கிறாங்க? ஒரு ஆள் சாந்தில் இருக்கிறார், ஒரு ஆள் ஜாழ்ப்பாணம். இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்க தானே? ஓகே. உங்களோட அம்மா அம்மா இருக்கிறா உயிரோட? அப்பா இல்லை. உங்களோட அம்மா உங்களோட தான் இருந்தவா அவ்வளோ ஆளும்? ஓகே. அப்போ உங்களோட அம்மா உங்களுக்கு ஒரு சில அந்த அட்வைஸ் வந்து சொல்லி இல்லையா? இப்போ நீங்கள் செய்கிற காரியங்கள் வந்து பிள்ளை, இப்போ உதாரணமாக வந்து திருமணம் செய்கிறது வந்து பிள்ளையன்று நான் சொல்ல மாட்டேன். உங்களோட முதலாவதவரை மாற்றிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் ஓகே, எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சது கூட தப்பில்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு 18 வயசு, அவருக்கு 36 வயசு என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட 18 வயசு வித்தியாசம். என்ன கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அப்பாவுக்கு சமனான ஆளுன்னு சொல்லலாம். என்ன அப்போ அப்படியான ஒருத்தரை நீங்கள் திருமணம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனநிலைமை உங்களுக்கு எப்படி வந்தது? எல்லாருக்கும் வந்து படிச்சுத்தான் அறிவு வாருதுன்னு இல்லை தானே? நார்மலாக யோசிச்சு பாருங்க. இப்போ கூட இப்போ நாங்கள் இருக்கோம் சார் தானே. இப்போ நாங்கள் யூடியூப் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து எங்களை பிடிக்கும் சார் தானே. இப்போ பிடிக்கும்போது வந்து சிலவள ஒரு 15-16 வயசு பிள்ளை கூட எங்களோட வீடியோ பார்க்கும்போது அதுன்ற மனசில் கூட ஒரு எண்ணம் வளரலாம். என்னண்டு எங்களை விரும்பி இப்போ எங்களோட வீடியோவை பார்த்து அடிக்ட் ஆகி வந்து ஐயோ என்ன திருமணம் செஞ்சால் நல்ல பண்ணுற மாதிரி கூட ஒரு எண்ணம் வந்து அந்த பிள்ளைண்ட மனசில் வருதுன்ற வைப்போமே. அந்த பிள்ளை வந்து என்ன அப்படி ஒரு ஐடியாவில் வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஒரு 15 வயசு பிள்ளை வந்து என்ன அப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நான் உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு மாமாவுக்கு சமன், ஒரு அப்பாவுக்கு சமன் அப்படி எல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாதம்மா, இது சின்ன வயசு, உங்களுக்கு இன்னும் காலம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணி தான் நான் விடுவேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் செய்வேன். அப்படி உங்களுக்கு மாறி நடக்கும்போது வந்து இப்போ உங்களோட அம்மா அப்பா வந்து அப்படியான காரியங்கள் ஒன்றும் சொல்லலையா? அவங்களுக்கு சொல்லி பேசினதான் கொஞ்சம் சத்தமாக சொல்லி பேசினதான் இப்படி செய்யக்கூடாது. ஓகே. பார்க்குறவெல்லாம் தேவையில்லாம் கதைகள் எல்லாம் கதைப்பினோம், இப்படி கதைக்காதவங்க இப்படி செய்யாதவங்கன்னு சொன்னவே தான். இப்போ நான் அப்பா இல்லைத்தான் அண்ணாக்கள் மேலே முதல் பிரச்சனையுடைய கதைக்காமையை விட்டுட்டினேன். இருந்து ஜெப்பாச்சு தான் அம்மா வந்து பார்க்க வருவினேன். இப்போ அம்மாவுக்கும் மறுத்து அம்மாவும் நடந்தா பார்க்க போனா இந்த முடிவு முடிவில் போயிட்டீங்க. சரி ஓகே. இப்போ அதில் நீங்கள் பட்டிருப்பீங்க தான் ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை சரி தானே? ஏற்கனவே திருமணம் செஞ்சு போய் அவங்கள ஏமாச்சிருக்க சரிதானே? ஒரே அடியெல்லாம் ஒரே அடியை ஆக்கினேன். அப்படியே உங்களோட வாழ்ந்துட்டு இருந்துக்கார் இன்னொரு மனைவி இருக்கத்தக்கதான் சரிதானே? அப்போ இப்படியான நிலைமையில் திருப்ப 3வது கல்யாணத்துக்குள்ளே நீங்கள் போக நினைச்சதுக்கான காரணம் என்ன? திருப்பி 3வதுக்குள்ளே 3வது கல்யாணம் செய்கிறது காரணம் இதே தான் நான் முயற்சி செய்த நன்மையிலே. முதல் நினைச்சத்தை தான் திருப்பியும் செய்து முடியும். திருப்பியும் அதே பிள்ளை தான், அதாவது இன்னும் ஒரு ஆள் இருந்தால் அவங்கள பார்ப்பா? இன்னும் தெரியல. எனக்கு இந்த புத்தியே கிடந்துச்சு. 3 பிள்ளைகளும் இப்படி நான் விரவணுமண்டே இன்னும் தெரியாது. இப்படி ஒரு இது விரப்போதுன்றது எனக்கு ரெண்டு பேரே தெரியாது. நான் இப்படி வந்துட்டு நான் என்னாச்சு பார்க்கல. இப்படி எல்லாரும் கடைசி நேரம் விட்டுட்டு போவாங்களா? ஆனால் இப்போ ஒன்று தங்கச்சி, இப்போ என்னென்னா இப்போ முதலாவதாக உங்களோட மூத்த பிள்ளைக்கு 9 வயசு, அடுத்த பிள்ளைக்கு 8 வயசு சரி தானே? இப்போ முதல் நீங்கள் ஒரு 2 தவறும் வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே விட்டுட்டீங்க சரி தானே? இப்போ திருப்ப நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் திருந்திட்டீங்கன்னு சொல்கிறீங்க தானே? ஆனாலும் பாருங்கள் வந்து உங்களோட 3வது பிள்ளை நீங்கள் எப்போ விட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட பிள்ளைக்கு 1.5 வயசு. 1.5 வயசுன்னு சொன்னால்
கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கழிச்சு திருப்ப ஒரு பிள்ளை நீங்கள் விட்டுருக்கீங்கன்னு சொன்னால் திருப்பவும் நீங்கள் அதே ஒரு விஷயத்துக்குள்ள போக மாட்டீங்களா? நாளாவது அண்ணா இல்லை நினைச்சிட்டு இருந்தேன், நீ எப்படி ஒரு தப்பு செய்யவும் மாட்டேன் மூன்று பிள்ளைகளுக்காக நான் வாழ உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் ஒரு சின்ன ஆளுன்றது உங்களுக்கு விளங்குதா? அதாவது வந்து ஒரு 27 வயது, இப்போ இந்த 27 வயதுக்குள்ளே நீங்கள் எப்படியான ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டீங்கன்றது விளங்குதா? இப்போ நம்மளாம் இந்த வீடியோவை நாங்கள் போடும்போது நீங்கள் கீழே வர கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து தவறாக எழுதுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்க. நிறைய பேர் வந்து மனம் மறந்து எழுதுவாங்க, என்னென்னா ஏன் இந்த பிள்ளை இப்படியும் அரசியலுக்குள்ளே போனது அப்படின்னு எழுதுவாங்க. ஏன் இந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா வந்து அறிவுரை சொல்லலையா, அண்ட் வந்து உங்களோட சகோதரங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தலையா? இப்போ உதாரணமாக வந்து எனக்கும் 6 சகோதரங்களாக்கா, இப்போ எந்த சகோதரம் வந்து ஒரு பிள்ளை விடும்போது வந்து சரி ஒரு பிள்ளையை அறியாமல் விட்டுட்டா நான் அதை மன்னிக்கலாம், ஆனால் அதே பிள்ளையை வந்துட்டு திருப்ப விட ஆளை எத்தனிச்சா நாங்கள் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த பார்ப்போமே. ஏன்னா நாங்கள் ஒரே வயிற்றில் பிறந்ததால் எங்களுக்கு அப்படியே ஒரு கடமைப்பாடு இருக்குது இல்லை. அந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு பிள்ளையை செய்ய முயற்சிக்கும் போது உங்களோட சகோதரங்கள் வந்து தடுக்கலையா? முதல் பிரச்சனையுடைய கதைக்காமல் விட்டுட்டேன், எல்லாரும் கதைக்காமல் உங்களை கைகளும் ஒதுக்கி விட்டுட்டோம். அப்போ இப்போ நீங்கள் ஒரு தனியொரு ஆளாக இந்த கிராமத்துக்கு இருந்து வாழ்கிறீங்க, சரி இந்த கிராமத்தில் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் எந்த மட்டத்தில் இருக்குமென்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது வந்து இப்போ உங்களை பற்றின ஒரு எண்ணம் இந்த கிராம மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு உதவி செய்யணுமெண்ட அவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி உதவி செய்ய யாரும் வந்தாலும் அதை தடுக்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே எனக்கு தடுக்க தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, சரி ஓகே. அப்போ நாங்கள் இப்போ ஒரு கிராமத்துலேயோ ஒரு குடும்பத்துலேயோ நாங்கள் வாழ்கிறோம். இப்போ ஒரு குடும்பத்தில் நாங்கள் வாழும்போது எங்களோட ஏழு சகோதரங்களும் ஓடும் ஒற்றுமையாக இல்லாட்டி நாங்கள் வாழ்கிறது கஷ்டம். அதே மாதிரி தான் ஒரு 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 கிராமம் வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான், அதில் உள்ளவங்களோட நாங்கள் ஒற்றுமை இல்லாட்டி வாழ்கிறது கஷ்டம் தானே. அப்போ இப்படியான ஒரு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி அதை சமாளித்து வாழ்கிறீங்க? எல்லோரும் இப்படி கதைச்சா நான்மையாக தூக்கெல்லாம் போடுறத பழகிட்டேன், நான் எப்படி நான் தெரியாத வயசுலேயே வளர்த்து அனுபவிச்சுட்டேன், தெரியாமல் எல்லாம் தப்பு செய்து போட்டேன், எல்லோரும் இப்படி கதைக்கணுமே என் உயிரோடு இருப்பானுன்றது ஒரு முடிவெடுத்து நான் தான். எத்தனை வயசில் இது பிறந்தது? பிறகு தான் இப்போ அங்கே எங்களை வீட்டுக்கு அங்காள இருக்கிற வந்து பேசுகிறவே நான் பிரச்சனை வந்தேன், முடிவெடுத்து நான் சாகுறதுக்கு என்ன கையிலெல்லாம் கை அறுத்துனேன், நெருப்பாளையெல்லாம் சுட்டு நான் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கதை நான் சொன்னேன், நான் தெரியாமல் தான் இப்படி இப்படிலாம் விட்டுட்டேன், இனியும் நான் விடவே மாட்டேன், மூன்று பிள்ளைகளுமே நான் காணும், இனி யார் என்ன வந்து கேட்டால் கொடுத்து நான் மூன்று பிள்ளைகளுக்காக இருந்தால் நான் வாழுவேன், இனி ஒருத்தருமே நான் தேவையில்லை, அம்மா இருக்கும் வரைக்கும் பாப்பா அம்மா இல்லாத காலம் நாங்கள்லாம் பிள்ளைய நீங்கள் தான் பிள்ளைகளை பார்க்கணும். இப்போ உங்களோட மூன்று பிள்ளைகளுக்குமான பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அவங்கள்ட்ட? மூன்று பிள்ளைகளுக்கும் மூன்று பேருக்கும் மூன்று பேரும் சைன் பண்ணுவேன் பர்த் சர்டிஃபிகேட்டில், மூன்று பேரும் சைன் பண்ண இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்லுங்க பிரச்சனை, உங்களை விடவும் கொடுமையான தவறு செய்கிறாக்களும் வந்து சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தான், சரி தானே? இப்போ இருந்தாலும் யார் இது வாருது சொல்லுங்கக்கா, கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் தான் வாரீங்களா, கதைச்சு முடிய வாங்களே. இல்லை அதான் சொல்கிறேன், அப்போ மூன்று பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறாங்களே இல்லை, இப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கட்டாயம் யோசிக்கணும் மக்கள், சரி தானே? அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தவறு செஞ்ச அந்த பிள்ளைகள் வந்து பிறந்திருந்தாலும் எல்லாரும் ஒரு உயிர் தானே, அப்போ அவங்கள வந்து காக்க வேண்டிய கடமை வந்து உங்களுக்கு இருக்குது, சரி தானே? இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன இதில் வந்து கால் பண்ணீங்க, என்ன உதவி கேட்குற கால் பண்ணீங்க? எனக்கு பிள்ளையோட பள்ளிக்கூட செலவுக்கும் சாப்பாடு செலவுக்கும் ஏதாவது உதவி கேட்கறது தான் நான் கால் பண்ணேன். சாப்பாடு செலவுக்கு உதவி கேட்கணும்னு கால் பண்ணியிருக்கிறீங்க என்ன? ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு குமனாக ஒரு கேள்வி கேட்குறேன், சரி தானே? ஒரு ஒரு ஆண்மகனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவனை குறித்து முதலாவது என்ன பார்ப்பாங்க, ஒரு நல்ல ஒரு உழைப்பு இருக்குதா இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையை வந்துட்டு ஒரு சரியான தரத்துக்கு மதிப்பிட்றாங்கன்னு சொன்னால் எதை பார்ப்பாங்க, அந்த பிள்ளை வந்து என்ன பார்ப்பாங்க? அந்த பிள்ளை வந்து ஒரு ஒழுக்கமாக இருக்குதான்றது தானே பார்ப்பாங்க, என்ன? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதோ கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகளால் ஒரு மன உளைச்சலில் நீங்கள் அறியாமல் தவறு விட்டுட்டீங்க, சரி தானே? இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போயும் நீங்கள் அப்படியான தவறை விடுறீங்களாக்கா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. இப்போ என்னண்டா, இப்போ நான் இந்த பிள்ளையில சொல்லிக்கூடாது, அம்மா இப்படி ஒரு பிள்ளைய விட்டுட்டேன்,
அதுக்கு மாதிரி நீங்களெல்லாம் பெறக்கூடாது, பார்த்து படித்து நல்ல மாதிரி வேற ஒன்று பள்ளிக்கூடத்தில் எடுத்து டீச்சருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் வந்தேன். இல்லை நீங்கள் இப்போ பிள்ளைகளுக்கிட்ட இப்படி சொல்லணுமென்ற அவசியம் இல்லை. என்னண்டு அம்மா அறியாமல் பிள்ளைய விட்டுட்டேன்னு சொல்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய வயசாக வைக்கல. அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே அப்பா இல்லாமல் உங்களை நான் தனியாக தான் வளர்க்குறேன். அதனால் நீங்கள் ஒழுங்காக வளரணும்னு சொல்லலாமே தவிர கொமண்ணா. நீங்கள் பிளவுட்டு சம்மந்தமாதிரிலாம் பிள்ளைகளுக்கு கடைசி வந்து விளங்காது. நீங்கள் இப்போ கூப்பிட்டு என்ன பிளவுட்டாமான்னு சொன்னால் அவைகளுக்கு விளங்காது. அப்பாங்கிறது கேட்டால் அப்பா இல்லைன்னு மட்டும்தான் சொல்ல தெரியுமே தவிர ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு இதுன்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சரி தானே. இப்போ உடைப்பேன் நான் உதவி செய்ய வந்தேன் நான் போது வந்து இப்போ நீங்கள் கோல் பண்ணி நீங்கள் அழுது கதைச்சு உதவி என்று கேட்கும்போது ஒரு பாவம் பார்த்த ஒரு அடிப்படையில் நான் வந்தேன். ஆனால் வரும்போது நான் ஊருக்குள்ளே விசாரிப்பேனாக்கா. விசாரிக்கும்போது வந்து ஒவ்வொரு விதமான கதையை சொல்லும்போது அதை நான் கேட்பேனா மாட்டேனா? கேட்பேன் தானே. ஆனாலும் உங்களில் ஒரு விஷயம் நான் பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் எதையுமே மறைக்கல. இல்லை தான் நான் யார் கேட்டேன், நீங்கள் சண்டை பிடிச்சாக்கிறது உள்ளது தான் சொல்கிறேன். விட்டு நான் உள்ளுக்க வச்சுட்டு வந்த வழியை வந்து கதைக்க மாட்டேன். என்னதே அதுதான் என்ன பழக்கம் என்று நாளை ஒழிச்சு வச்சு கதைச்சா தான் பிரச்சனையே வரும். என்ன எல்லாத்தையும் ஒழிச்சு ஒழிச்சு வச்சு கதைக்கிறோம், வெளியே எல்லாம் இருக்குதுன்றது தான் கதைப்பேன். எல்லாமே வெளியே விட்டு தான் கதைக்கிறோம், மறைச்சி வைக்கிறேன். சண்டை வந்தால் ஊற்றியாவே பேசினாலும் சொல்லுவோம், நான் புல விட்டு நான் தான் இல்லைன்னு சொல்லி கோட்ஸில் இருக்குது, ஹெச்ஓஸில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இந்த பதவி இருக்குது. நான் புல விட்டு நான் தான் இப்போ தான் சண்டை வந்தால் சொல்கிறேன் நான். அதானக்கா என்னென்னா, இப்போ புல விடுறது தவறுண்டு இல்லை, சரிதானே? அதாவது வந்து இப்போ அறியாமல் புல செய்கிறத வந்து வளமை. ஆனால் அதே பிள்ளையை திரும்ப திரும்ப செஞ்சால் அது எங்களில் புல. அண்ட் வந்து என்ன தான் நீங்கள் தவறு செஞ்சாலும் அதுக்கு கடவுள்கிட்ட பாதையில் வந்து மன்னிப்பு இருக்குது, சரிதானே? இப்போ வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ எவனொருதன் தன்னுடைய பாவங்களை மறைக்கிறானோ அவன் வந்து வாழ்வடைய மாட்டான். ஆனால் அது யார் ஒருதன் அறிக்கை பண்ணி விடுறானோ அவனுக்கு வந்துட்டு விடுதலை கிடைக்கும், சரிதானே? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், கடவுளே நான் வந்து அறியாமல் பாவம் செஞ்சிட்டேன், சரிதானே? யா நான் அறியாமல் பாவம் செஞ்சிட்டேன், எந்த பாவத்தை மன்னிங்கோ, இனி எனக்கு ஒரு சிறந்த ஞானத்தை நீங்கள் கொடுங்கோ, இனி நான் வந்து என் பிள்ளைகளை காண்டி வாழணும், நான் செஞ்ச தவறு என் பிள்ளைகள் விடக்கூடாது, அவங்கள வளர்த்து ஒரு ஆளாக்கும் வரைக்கும் என்னையே இந்த உலகத்தில் நல்ல மாதிரி வச்சுது. மனிதர்கள் என்னை பற்றி நிறைய விதமாக கதைக்கிறாங்க, சரிதானே? இருந்தாலும் அதை என்னை தாக்காத படிக்கு நீர் என்னை பாதுகாத்து கொள்ளுமான்னு சொல்லி நீங்கள் ஒரு இதை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ செஞ்சிருக்கக்கூடிய காரியம் வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு வேடிக்கையான விடயம். இப்போ நோமலா, இப்போ நான் கூட இப்போ மூன்று பிள்ளைகள், அப்பா இல்லை, 27 வயசு பிள்ளை என்று போட்டு டக்குன்னு ஓடி வந்தேன். ஆனால் நான் வந்து சில விஷயங்களை நான் வந்து கேட்குறப்போ ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தேன் என்னன்னு சொன்னால், அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் மூன்று அப்பான்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருந்தேன். அப்போ எனக்கு அது அப்படி இந்த கரண்ட் அடித்த மாதிரி ஷொக் ஆகிட்டேனேன். இது என்னடா அப்பா, இது 27 வயசுக்குள்ளே இப்படி ஒரு விஷயமாண்டு. அப்போ நான் அதை கூட வந்து நான் நம்பலை. அப்போ திருப்பி இன்னும் ஒரு ஆள்கிட்ட கேட்குறப்போ வந்து அவங்களும் அதையே சொன்னாங்க. திருப்பி இன்னும் ஒரு ஆள்கிட்ட அவங்களும் அதையே சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு நிலைமையில் நான் எடுத்த முடிவேன்டா, அப்போ வேணாம் உதவி செய்ய விட்டுட்டு போவோம்னு சொல்லி. அப்போ பிறகு நான் கேட்டேன் ஒரு கேள்வி வந்து, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, சாப்பிட்றாங்களா அவங்க அப்படின்னு கேட்குறப்போ வந்து, இல்லை சாப்பாட்டுக்கு கஷ்டம் தான், இல்லைன்னு இல்லை, ஆனாலுமே வந்து ஆள் கொஞ்சம் அப்படித்தான், மூன்று இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல. அப்போ நான் யோசித்தேன், சரி அந்த பிள்ளைகளுக்காண்டி இருந்தாலும் வந்து உங்களை பார்ப்போம், பார்த்துட்டு உங்களை கேட்போம், நீங்கள் அது சம்மந்தமாக என்ன மனநிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை பார்ப்போம் வந்துட்டு வந்து கேட்டால் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க. ஒரு அண்ணானா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், உங்களோட பிறந்த 5 சகோதரங்கள் உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. திருப்பதி நான் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தனியாக வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களை இன்னும் ஒரு ஆள் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணக்கூடிய வழி இருக்குது, சரி தானே? அது உங்களோட முகத்தை பார்த்தாலே நான் சொல்லுவேன். ஆனாலும் நீங்கள் அதுக்கிட்ட மறைக்க கூடாதக்கா. ரொம்ப நோமலாக மூத்த பிள்ளைக்கு 9 வயசுக்குள்ளே இன்னும் ஒரு 2-3 வயசு வந்து அவைகள் வந்து பெரியாக்கள் ஆகிடுவினம். இப்போ பெரியாக்கள் ஆகினா நாளைக்கு நீங்கள் விடுற தவறுகள் வந்து அவையிலையும் பாதிக்கும், சரி தானே? இப்போ உதாரணமாக நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஆளோட வந்து ஒரு பிள்ளையான விதத்தில் பழகினா அந்த ஆள் வந்து உங்களோட பிள்ளையம் வந்து வந்து பாவிக்க பார்க்குமே. என்ன காரணம்டா நீங்கள் திருப்பி கேள்வி கேட்கல, என்ன கேட்டால் அவன் திருப்ப உங்களை கேட்பான், நீ ஒழுங்கானவளா என்று கேட்டால் உங்களால் பதில் சொல்லலாம் இல்லை. அப்போ சரி நான் ஒழுங்கு இல்லாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த பிள்ளையெல்லாம் நான் ஒழுங்காக வளர்ப்பேன், சரி தானே? இப்போ எத்தனையோ மேதைகள்கிட்ட அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேதைகளாக தான் இருப்பாங்க, முட்டாளாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி
எத்தனையோ நல்ல பிள்ளைகிட்ட தேவை இப்போ வந்து நிறைய பிள்ளை செஞ்சுருப்பாங்க அவ்வளோங்க தான். அப்போ அந்த மாதிரி இப்போ இன்றைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற மாதிரியே போயிட்டு தங்கச்சி. காலையில் வந்து பண்ணி சாப்பிட்ருக்கீங்க, மதியம் என்ன சாப்பிட போகிறீங்க? சோறு காய்ச்சி வச்சிருக்கு, அம்மா விரட்டும்னு பார்த்துட்டு. கொஞ்சம் சத்தமாக கதைங்க. சோறு காய்ச்சி வச்சிருக்கு, அம்மா விரட்டும்னு பார்த்துட்டு. சோறு காய்ச்சி வச்சுட்டு அம்மா விரட்டும்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ பொதுவாக இப்போ நான் கூட இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன், ஓகே எப்படி நாங்கள் வீடியோ செய்கிறோம் உங்களுக்கு சம்மதமாக நீங்கள் ஓ மாட்டீங்க, காரணம் என்னென்னா உங்களோட ஊருக்கே தெரியும் உங்களை பற்றி. இப்போ ஒரு கதைக்கு வந்து தெரியாத பட்சத்தில் நீங்கள் யோசிக்கலாம், இல்லை இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருமே. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மத்தியில் நீங்கள் அதுக்கு ஓமன்ட்ருக்கீங்க, அண்ட் வந்து உண்மையாக சொல்லியிருக்கிறீங்க. அது அந்த வகையில் வந்து சந்தோஷம். இப்போ நாலு பேர் பார்த்து எங்களை நாலு விதமாக கதைக்கிறதால எங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை, ஆனாலுமே நாங்கள் வந்து எங்களை நாங்கள் வந்து பாதுகாத்து கொள்ளத்தானே வேணுமே. நான் இப்போ அண்டைக்கு கூட ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன், சரிதானே, ஒரு உலந்தாரி படியினர் எனக்கு வந்து ஒரு கொடுமையான வருத்தம், அதாவது வந்து HIV தொற்று வந்திருக்குது. அப்போ அவங்க வந்து முன் வந்து போட்டி கொடுக்குறான்னு சரிதானே, ஏன் தனக்கு என்னென்ற அந்த நோய் வந்தது அதன் மூலமாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இனி வர்ற சமுதாயம் வந்து திருந்தி நடக்கணும்ன்ட்டு ஒரு முன்னுதாரணமாக ஒரு உலந்தாரி படியன் வந்து போட்டி கொடுக்குறான். அப்போ நீங்கள் அப்போ அவன் யோசிச்சுருந்தான், அடையுது எனக்கு HIVன்றதை நான் உலகத்துக்கே காட்டினா என்ன எல்லாருமே ஒதுக்கிடுவாங்க, அதை மீறியும் அவன் வந்து அதை போட்டி கொடுத்தாயன்னு சொன்னால் நான் என்ன மாதிரி அந்த நோய்க்குள்ளானனும் அப்படி யாரும் ஆகக்கூடாதுன்றக்காண்டி அந்த மாதிரி. அப்போ சில விஷயங்கள் வந்து வெளிக்கொணர்றால வந்துட்டு அது பிள்ளையன்ற அர்த்தம் இல்லைக்கா, அதால் நாலு பேர் நல்லா இருக்கணும் சரிதான். இப்போ நீங்கள் விடுற மாதிரி சுச்சுவேஷனில் கூட இன்னும் நிறைய பேர் இருக்கக்கூடும், உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு இருக்கக்கூடும் சரிதானே. சிலவில் வந்து உங்களோட வறுமையை ஒரு காரணம் காட்டியே வந்து நிறைய பேர் வந்துட்டு உங்களை உபயோகிக்கக்கூடும் சரிதானே. அப்போ அப்படியான நிலைமைகளுக்கு உள்ளாகக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ உங்களை மாதிரியான ஆக்கள் வந்து முன் வந்து கதைக்கணும், நீங்கள் இப்படி வந்திருக்கீங்கன்றதுக்கு காரணம் என்ன என்ன சொல்லி. இப்போ நீங்கள் இந்த இன்றைய நாளில் நீங்கள் திருந்தி இருக்கீங்கன்றதை நீங்கள் உணர்றீங்களா இல்லாட்டி உணர்றீங்க? எப்படி நான் அதை நம்புறது? ஞாயிற்றுக்கிழமையில போய் நான் இதைத்தான் சொல்லி அழுகிறேன்னா என்னண்டு, நானும் இந்த பிள்ளைகளுக்காக நான் வாழ வேணும், எனக்கு நீ எந்த ஒரு இதுவும் பெறக்கூடாது, இந்த கெட்ட சிந்தனையும் அதுவெல்லாம் பெறவே கூடாது, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில போய் கோவில் சர்ச்சில் போய் மண்டாடி போட்டு வரணும். மற்றது வந்து இந்த கெட்ட சிந்தனைகளோ எதுவாக இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை அனுமதிச்ச மண்டா தான் அது எங்களுக்குள்ளாக வந்து வேலை செய்யும் விலங்கு தான். இப்போ வந்து பொதுவாக ஒரு மனுஷன்ட ஒரு நாளைக்கு வந்து 60,000 to 70,000 எண்ணங்கள் வருமா, அதில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும், அதில் நாங்கள் இதை எடுக்க போகிறோம்ன்றதை வச்சு தான் எங்களோட வாழ்க்கை அமைய போகுது சரிதானே. இப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு அது நல்லதை கொடுக்க போதா தீமையை கொடுக்க போதான்றதை நீங்கள் வடிவாக டிசைட் பண்ணணும் சரிதானே. உங்களுக்கு ஒரே அப்படியான எண்ணங்கள் வருதுன்னா நீங்கள் அதை அனுமதித்தா மட்டும்தான் அது உங்களுக்குள்ளாக வந்து வேலை செய்யும் விலங்கு தான். அப்போ நீங்கள் ஓகே உங்களுக்கு அப்படி எண்ணங்கள் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நாலு பேரோட வழியில் போயிட்டு கதைச்சி பேசி பழகி அவங்க எப்படி வாழ்கிறாங்க நான் எப்படி மாறி வரலாமன்றதை குறித்து நீங்கள் நகரணும். உங்களுக்கு இப்போ 27 கூட உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் வாழ்க்கை இருக்குது சொல்லுங்க பாப்போம். சாதாரணமாக நீங்கள் இன்னும் ஒரு எத்தனை வருஷம் நீங்கள் வாழலாம் இந்த பூமியில்? அப்படி பார்க்க போனாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு 40 வாழ்க்கை இருக்குதுண்டா, இதே மாதிரியே உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போயிட்டு வாழ்ந்துட முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் ஒரு மாட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இப்போ அம்மா அங்கே போயிட்டா வேலைக்கு? என்ன வேலையை போயிட்டா? வீட்டு வேலையை போயிட்டா. நீங்கள் ஏன் வேலையை போகிறீங்க? பிள்ளைய பாக்கணும்ண்டாக்கானே வேலையை போறது. நீங்க அம்மா விட்டுட்டு நீங்க போகலாம் தானே வேலைக்கு? அவ கேட்டேன், நான் போட்டோம்டா. அவ முதல் ஏற்கனவே அவ அங்க உடுவில் இருக்கே போன வகையில போயிட்டு. அப்ப அவ என்னண்டா உங்களோட அம்மாவுக்கு நோம்பலா இப்ப ஒரு 60-65 இருக்குமா? சரி, அப்போ 65 அம்மா வீட்டு வேலைக்கு போகிறான்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன வேலை செய்கிறோம்ன்றது அது நத்திங், அதில் ஒன்றுமே இல்லை சரிதானே. செய்யும் தொழிலே தெய்வம். இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது அவங்கள பார்த்தா விருப்பமே இருக்கும், நல்ல பிள்ளையா பள்ளிப்பா செய்ய நல்லா அடிச்சு கட்டிச்சு அப்படி வருவாங்க. ஆனால் அவங்க அங்கே வந்து சரியாக கஷ்டப்பட்டு சரியான கஷ்டமான வேலைகள் துடைக்கிற கழுப்புறது அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் செய்வாங்க சரிதானே. அவங்க வந்து அங்கே அந்த வேலையில் செய்ய வைக்கப்பட்டால் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கலாம், இங்கே உள்ளவங்கள பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களோட அம்மா 65 வயசில் வந்துட்டு வீட்டு வேலையை போகிறாண்டே கூட நீங்கள் ஏன் போக முடியாது?
நான் கேட்டு அண்ணான் போட்டோன்னு தான் போகிறான்னு சொல்லி. இல்லை இப்போ எந்த ஒரு தாயும் வந்து பிள்ளை இல்லை, இப்போ நீங்கள் இந்த பிள்ளை வந்துட்டு வேலையை போகிறான்னு கேட்டால் நீங்கள் பிடிவீங்க? அவா இல்லை என்னண்டா, இவர் இருக்க மாட்டார் அம்மாவோட, என்னோட தான் இருப்பார் இந்த நேரம். அண்டே தோட்ட வேலையை போக மாட்டேன் வலிக்கிட்டேன்னா அப்புறம் பிள்ளை அளவு வலிக்கிட்டு நான் நின்றுட்டேன் போவே இல்லை. இன்னும் நீங்கள் வந்து பழகி இருக்கலாம், 1.5 வயசு பிள்ளைன்றே கூட நீங்கள் சாதாரணமாக பழகி இருக்கலாம். வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதம் 9 மாதம் கடந்தாலே பிள்ளையை சில இடங்களில் கொடுத்துட்டு அவங்க வேலையை போகிறாங்களேக்குள்ள 1.5 வயசுன்றக்குள்ளே நீங்கள் அம்மம்மா தானே வடிவா பழகி இருக்கலாம். நீங்கள் அம்மம்மாட்ட கொடுத்துட்டு போனால் அம்மம்மா 6 பிள்ளையை வளர்த்தவாக்கு ஒரு பிள்ளையை பார்க்க தெரியாதா? அப்போ இங்கே முக்கியமான கேள்வி என்னென்னா, 65 வயசில் உங்களோட அம்மா வேலைக்கு போகும்போது நீங்கள் வேலைக்கு போகாமல் நிற்கிறது தவறு. இப்போ இங்கே 2 விஷயம் பெறப்போது என்னென்னு சொன்னால், நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கும்போது சும்மா இருந்தால் ஒரு விஷயம், உங்களுக்கான கெட்ட பெயர்கள் உருவாகும் போது, உங்களுக்கான கெட்ட சிந்தனைகள் உருவாகும் போது நீங்கள் அதை மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலையில் ஈடுபட்டே ஆகணும். அப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்களே இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஒன்றுமே வராது. ஏன்னா வந்து உங்களுக்கான கஷ்டம் வந்து நீங்கள் போதும், உங்களுக்கான கெட்ட பெயர் வந்து நீங்கள் போதும். நீங்கள் அம்மா வேலைக்கு அனுப்பி போட்டு வீட்டில் சும்மா இருப்பீங்களான்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டம் தானேக்கா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் அர்த்தமாக என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சும்மா இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நாங்கள் உதவி செய்கிறேன்டா கூட நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கல்ல, யோசிச்சு பாருங்க. தாயை வேலைக்கு அனுப்பி போட்டு இவா சும்மா இருக்கிறானா, இவாக்கே நாங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்பாங்களே இல்லை, இப்போ கேட்டால் அவங்கள்ட்ட சரியான காரணம் இருக்குதா? நான் கேட்டேன் அவா, அவன் நான் போகிறேன்னம்மா நீங்கள் நில்ல கொண்டு இருக்க, இல்லை தான் போகிறேன், நீ பிள்ளைகளை பள்ளிக்குழங்களை அது சாப்பாடு சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, அதைத்தானே சொல்லணும். நீங்கள் அதை மாற்றணும் கரெக்டாக, நீங்கள் அதை மாற்றி உங்களோட அம்மாவை நிப்பாடி போட்டு நீங்கள் வேலைக்கு போகணும், இல்லாட்டி நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போகலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம், யாராவது ஒரு ஆளை வச்சு இந்த பிள்ளைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3 பிள்ளைகளுக்கும் போடுறதுக்கு ஒரு சரியான உடுப்பு இல்லை, சரியான மாதிரிக்கு ஒரு உடுப்பு இல்லை. பாருங்கள், 3 பேரும் என்ன இல்லை, காட்டவனம் இப்போ 3 பேருக்கும் வந்து ஒரு சரியான உடுப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த 2 பிள்ளைகளும் போட்டு உடுப்பு பார்த்தாலே சரியான பரிதாபமாக இருக்கா? உண்மையிலே நான் அதை என்ன சொல்கிறேன் அப்படி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் ரோட்டு வழியை போகும்போது நிற்கிற அந்த பிள்ளைகள் மாதிரி இருக்குது என்ன. அப்போ அவங்களுக்காண்டி ஒரு நல்ல உடுப்புண்டு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? வேலைக்கு போகத்தானே சும்மா இருந்தால் வருமா? 27 வயசுன்றக்குள்ள உங்களுக்கு எதுவும் பரிசம் இருக்குது உடம்புல? இல்லை தானே, நீங்கள் மெல்லிசாக இருக்கிறீங்களே தவிர உங்களுக்கு வருத்தம் இல்லை. அப்போ நீங்கள் வேலைக்கு போகலாம் தானே, யோசிச்சு பாருங்கள். இந்த பிள்ளைகளை பாருங்கள், அப்போ இப்போ அம்மா அப்பா வந்து என்ன பிள்ளையும் செய்யலை, ஆனால் பிள்ளைகள் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா, எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில்லை, மிச்சத்தை சொல்லுங்க அப்போ. இப்போ நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, உதவி என்னும் போது வந்து வருவாங்க, வந்து எதுவும் வாங்கி தந்துட்டு போவாங்கன்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் வந்து வித்தியாசமாக்கா விளங்குதா, நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் இவ்வளோத்தில் கதைப்போம்னு சொல்லி விளங்குதா. ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு அரிசி பேக்கை வாங்கி தந்துட்டு போனால் நீங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்பையும் அதே பிள்ளையை தான் விட போகிறீங்க, சரி தானே? ஆனால் இதுகளை நீங்கள் வந்து நாங்கள் கதைக்கும் போது இதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கே அறியாமல் நீங்கள் யோசிப்பீங்க நான் இவ்வளோ பிள்ளை விட்டுருக்கேன்னு சொல்லி விளங்குதா. இப்போ நான் உண்மையிலே இப்போ நீங்கள் செஞ்ச பிள்ளைகளை பார்த்தா உங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, ஏன்டா இப்போ நீங்கள் ஸ்டில் ஒரு பிள்ளை செய்கிறீங்க என்னென்னா உங்களோட அம்மா வேலைக்கு அனுப்பிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஒரு சின்ன உதவி இருந்தாலும் உங்களுக்கு செய்ய நினைக்கிறோம்டா, அதுக்கான காரணம் என்னென்னா உங்களோட இந்த பிள்ளைகள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு போகிறேன், சரி தானே? நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்பேன், அடுத்த முறை வந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த காசை பயன்படுத்தி நீங்கள் கட்டாயம் உடுப்படுத்தி கொடுத்துருக்கோம், சரி தானே? நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்களோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சாப்பிடுங்கன்னு சொல்லி தெரியும். ஆனால் நீங்கள் உடுப்படுத்து கொடுத்துருக்கோம் கட்டாயம், அந்த காசுக்கு நீங்கள் என்ன அந்த காசை நீங்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு சரியான முறையில் காட்டணும். காட்டே இல்லைம்மா, காட்டே இல்லைம்மா. சரி, இப்போ என்னண்டா, நாங்கள் ஒரு அண்ணாவுக்கு கால் பண்ணுவோம், சரி? அதாவது எங்களுக்கு உதவிக்கு அனுப்பின உதவிக்கு காசு அனுப்பின அண்ணா ஒரு அளவுக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனையை அவருக்கு சொல்லி அவர் ஏக வந்து உங்களுக்கு அந்த உதவியை நாங்கள் கொடுக்கட்டாவா நாமான்னு சொல்லி, சரியா? ஏன்டா இப்போ இந்த இடத்துல நான் தனியாக ஒரு முடிவெண்ட் எடுக்க எனக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாக பயமாகவும் இருக்குதாக்கா. என்னெண்டா, உங்களோட விளக்கம் பேர் ஆனால் பிள்ளைகள் பாவம் இல்லை, உண்மையிலே அதில் பார்க்க எனக்கு சரியாக கஷ்டமாக இருக்கும். ஹலோ, வணக்கம், பிஸியா? என்னண்டா வந்து இப்போ நீங்கள் என்ன காசு அனுப்பினீங்க தானே, இப்போ யாருக்கு நான் கொடுக்க சொல்லி? அப்போ நான் அதை வந்து ஒரு தங்கச்சி ஒரு ஆளு கொடுப்போம்ட்டு வந்தேன்னா தங்கச்சிக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லை. அப்போ ஹஸ்பண்ட் இல்லை, 3 பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பிள்ளைகளும் வந்து சரியான மாதிரிக்கு கஷ்டப்படுற. இங்கே பாருங்க,
இல்லை எந்த நேர்மை உங்களுக்கு தெரிகிறது ஓகேங்களா, ஆனால் என்னென்னு சொன்னால் இதில் சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது. என்னென்னா இந்த அவங்களோட யாரு அம்மா இருக்காங்க தானே? ஓ பிள்ளை அழுது உண்டு, இப்போ பிள்ளை உண்டு அழுது போல இருக்கு, விளங்குது இல்லை எனக்கு பெருசா. ஓகே ஓகே ஒருக்கா கொஞ்சம் மங்கால வந்து சதைங்க. அப்போ என்னன்னு சொன்னால் அவங்களோட அம்மா வந்து மூன்று திருமணம் செஞ்சுருக்காங்க, ஆனால் வந்து என்னன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு எந்த விதமான உதவியும் இல்லை. அவங்க போட்டிருக்க உடுப்பால் பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ பிள்ளைகளுக்காண்டி அந்த உதவி பணத்தை அவங்களுக்கு கொடுப்போம்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல உடுப்பு துணி வாங்கி ஒரு ரெண்டு நல்ல சாப்பாடு சாப்பிடட்டுமென்று சொல்லி. அப்போ உங்களோட அந்த காசை என்ன பேர்ல கொடுப்போம் அங்கள் பேர் சொல்ல தேவையில்ல. சரி நான் லாஸ்ட் நம்பரை சொல்லி வரேன். ஓகே அங்கள் தேங்க்யூ சோ மச். கவரேஜ் இஷ்யூ அது கட்டாக போயிட்டது. ஓகே எனிவே நான் வந்து பார்த்தீங்கன்னே உண்மையிலே எங்களோட பழகிற மனிதர்கள்லாம் நல்லவங்க அக்கா. எப்படின்னு சொன்னால் நான் ஒரு வார்த்தை அடித்து கோல் பண்ணி கேட்டால் மறு கதை கதைக்க மாட்டாங்க. ஏன்டா கிருஷ்ணா வந்து பிள்ளையான ஒரு காரியத்தை செய்யாதுன்ட்டு அவங்க முழுமையாக நம்புகிறாங்க. அப்போ இப்போ நான் இந்த காசு உங்களுக்கு தந்துட்டு போகிறேன், நீங்கள் இந்த காசுக்கும் உங்களோட பிள்ளைகள் முண்டுக்கும் முடிப்படுத்தி கொடுத்துட்டு இதில் நான் தாரேன் சரி தானே, தாரேன் நீங்கள் உடுப்படுத்தி கொடுத்துட்டு எனக்கு பில் காட்டணும் சரி நான் அடுத்த முறை வரும்போது சரியா? ஓகே அக்கினி பிள்ளைய சொல்லணுமா அம்மா உடுப்பறு தந்தவங்களா இல்லையான்னு சொல்ல. உங்களோட உடுப்பு இருக்குதா கிடக்கா? உடுப்பு இருக்கு, நல்ல உடுப்பு இருக்குதா? ம் நல்ல உடுப்பு இருந்தால் நீங்கள் எப்படி இதோட நீங்க இருக்குதா பிள்ளைகள்ட்ட உடுப்பு நல்ல உடுப்பு இருக்குதா? சரி இது ஒரு எண்ணி பாருங்க அவ்வளோ இருக்குதுனாக்கா. முப்பத்தஞ்சு இருக்குது. அப்போ இதை வந்து இப்போ நான் கதைச்சு அங்கிள் தான் வந்து உங்களுக்கு தந்த வருஷத்து தானே. அப்போ அங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி சைவர் சைவர் ஒன்று அவர் அந்த பேர் சொல்லவனாவன்னு சொல்லியிருந்தேன் சரி தானே. அவர் எனக்கு அடிக்கிறார் பொருங்க வர. ஓ மங்கள் நான் ஃபஸ்ட்டுக்கு அங்கே இந்த வீடியோவை நான் இன்றைக்கு நைட்டுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் யோசிப்போமா? யா 10 நிமிஷத்தில் பார்த்துருவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இதையும் பாருங்க, பார்த்த அப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுவோமா? நான் ஃபுல் டீட்டெயில் கேட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன் தானே, நீங்கள் பாருங்களா? சரி கண்டிப்பாக கண்டிப்பாக கட்டாயமாங்களா? ஓகே 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 ஓகே. அப்போ அந்த அங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அக்கா அவங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச அங்களுக்கு? ம் இந்த உதவியை செஞ்ச அங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சொல்கிறீங்க. ஏன் சத்தம் பெறுது இல்லை வாயால்? ம் கதைங்களா கொஞ்சம் சத்தமாக? ம் நீங்கள் யோசிக்கிறீங்களா நீங்கள் செஞ்ச பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறீங்களா? ஸ்டார்டில் இப்போ கொஞ்ச நாள் அதெல்லாம் முடிஞ்சது தானே, அதெல்லாம் முடிஞ்சது தானே, இனி அதை மறவுங்க சரி தானே. இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே சில பேர் தவிர அழுத கூடுமாக்கா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து உங்களை புரிஞ்சு கொண்டால் அவங்க உங்களுக்கு சாதகமாக எழுதுவாங்க. நன்மையோ தீமையோ அதை உங்களுக்கான தான் நீங்கள் எடுத்துருது. உங்களை பேசினா கூட அவன் சரியானதுக்காண்டி பேசுனா அதை நீங்கள் கோபிக்காமல் எடுத்துக்கொள்ளுங்க சரி தானே. அதை நீங்கள் பிள்ளையாக பார்க்க வேணாம், இனி நீங்கள் தவறு செய்யாமல் இருங்கோ, அது மட்டும்தான் நான் சொல்லுவேன் சரி தானே. கடவுள் கூட வந்து ஒரு பாவம் செஞ்சவள் வந்து அவற்றை அந்த உடுப்பை தொட்டாலே தனக்கு அந்த பாவம் வந்து எல்லாம் இல்லா போயிடும் சொல்லி வரும்போது அப்போ கடவுள் சொல்கிறார் இனி நீ பாவம் செய்யாத
அப்படின்னு சொல்கிறேன். நீ செஞ்சது ஓகே, நீ செய்யாது. அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், இனி நீங்கள் தவறு செய்யக்கூடாதுக்கா. இனி நீங்கள் இந்த அயலுக்கு வந்து நல்ல மாதிரி நல்ல பேர் எடுத்து வாழணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட யாருமே வந்து தவறான கமெண்ட் வந்து நீங்கள் எழுத வேண்டாம், அவங்களோட மனசை நோக்கடிக்க வேண்டாம். நான் கூட அறிஞனானா வந்து நான் நிறைய இடங்களுக்கு போனால் நான் நக்கலான ஐயாண்டியே அந்த கதையிலே அப்படி கதைக்கிறேன்னாக்கா. ஆனால் இன்றைக்கு வந்து நான் உங்களோட அப்படி ஒன்றும் கதைக்கலைன்னுடா. நீங்கள் அக்கா காண்ட எனக்கு வந்து நீங்கள் என்னையோட வயசு குறைஞ்ச ஒரு ஆள். அப்போ இந்த வயசுலேயே நீங்கள் நிறைய அனுபவப்பட்டுருங்க. நான் உங்களை பற்றி இன்னும் நிறைய கேள்விப்பட்டுட்டு தான் வந்தேன் நான் விலங்குதா. ஆனாலும் நான் அது சம்மந்தமாக நான் உங்களோட கதைக்கல. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இனி நீங்கள் பிள்ளை செய்யக்கூடாது சரியா. இந்த 35 நீங்கள் என்ன மாதிரி பயன்படுத்துறீங்கன்றது எனக்கு கணக்கு காட்டும். ஊருக்க சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அரிசி ஒன்று தந்தால் கூட நீங்கள் அதை விற்று போடுவீங்க. நாளும் இல்லைண்ணா, நாங்கள் சமைச்சது ரெண்டு ஒன்றுக்கு மாதிரி இல்லை, அரை கிலோ அரிசி வேண்டி போட்டு அங்கே வடித்தே வடிகிறாங்க. ஏ அதுதான் சொல்கிறேன். அப்போ அப்படி சொல்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் கணக்கு காட்டணும் சரிதானே. நான் அப்படி இல்லைன்ட்டு காட்டணும்டா. நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துறீங்கன்றது எனக்கு காட்டுங்க சரிதானே. ஃபஸ்ட்டுக்கு பிறகு பார்ப்பேன். இப்போ கூட நான் உங்களோட வீட்டை வரும்போது எல்லோரும் வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க, யார் போகிறாங்க, ஏன், காரணம் என்ன? உங்களை பற்றியே ஒரு தவறான அபிப்பிராயம் தான் இந்த ஊருக்குள்ளே இருக்குது. ஏன்னா எங்களை பற்றி யார் என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாறணும் சரிதானே. நீங்கள் மாறணும், நீங்கள் நல்லா வரணும், உங்களை பற்றிய பேர் மாறணும் சரிதானே. இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீ சரிதானே, நான் கதைச்சது உங்களுக்கு கோபமா? நான் சொன்னதை தான் பிள்ளையாக நினைக்கிறீங்களா? இல்லைத்தானே. உங்களோட பிள்ளைகளுக்காண்டி நீங்கள் இனி வாழணும் சரிதானே. நல்ல பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள், நல்ல வடிவான பிள்ளைகள், நல்ல திறமையான பிள்ளைகள், அவங்கள நீங்கள் சரியாக வளர்த்தெடுக்கணுமாக்கா. முடிஞ்ச வரைக்கும் அம்மா வேலையால் நிப்பாட்டி நீங்கள் போக பாருங்கள். அப்போ உங்களோட பேர் இன்னும் மறையும் காலப்போக்கில் சரிதானே. சரிதானே, ஓகே. அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக நான் கதைச்சதும் எதுவும் பிள்ளையாக இருந்திருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக எனக்கு கற்றுக்கல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். போயிட்டு வரட்டாடா. காட்டாங்க நாங்கள் ஆரம்பத்தில் காட்டினது பிள்ளைகள்கிட்ட முகத்தை நாங்கள் அதை இதண்டுவோம். பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுக்கா சரிதானே. நாங்கள் செய்கிற தவறுக்கு நாங்கள் தான் தண்டனை அனுபவிச்சாகணும். ஆனால் பிள்ளைகளை அனுபவிக்கப்படக்கூடாது சரிதானே. எல்லாம் நல்ல பிள்ளைகள். ஏண்ணா எத்தாவது ஒரு 3 படிக்கிறீங்க? ஏண்ணா 4 நீங்கள் 4, நீங்கள் 3. சரி ஓகே, சந்தோஷம். அப்போ போயிட்டு வரோம். அம்மாட்ட காசு கொடுத்துக்க, நம்ம உங்களுக்கு வாங்கி தருவாவா? அம்மா வாங்கி தருவா. என்ன விருப்பம் உங்களுக்கு சாப்பாடு? சாப்பாடு என்ன விருப்பம்? கொத்துரொட்டியா சரி. அப்போ உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சரி. ஒரு 5000 ஒரு 10000 நீங்கள் சாப்பாடு செலவழிங்க, மிச்சம் 25000 அவங்களுக்கு உடுப்பு எடுத்து கொடுங்க ப்ளீஸ். சரி சரிதானே. இந்த இப்படியான உடுப்போட உண்மையிலே பார்க்க கஷ்டமாக இருக்குது. சின்ன பிள்ளைகள், அவங்க வெளியில் போகிறவங்க சொல்கிறவங்க. இந்த வீடியோ போட்ட அப்புறம் மேலதிகமான உதவிகள் உங்களுக்கு யாரும் செய்ய முன்பந்தான் நான் கொண்டு வந்து செய்வேனாக்கா. ஒரு வேலை யாரும் செய்யாட்டி பிறகு நீங்கள் நிலக்கோவிக்கக்கூடாது சரிதானே. அது பார்க்குறவங்கள்ட கையில் தான் இருக்குது சரிதானே. ஓகே, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? சரிதானே, ஓகே. அப்போ இந்த உதவியை செஞ்சவங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நானும் விடைபெறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.